நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருப்பது கரூர்லேருந்து 8 கிலோமீட்டர் சதாச பிரம்மந்திரால் என்பதோடய ஜீவ சமாதி. அந்த சமாதியில் தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் நெரூர் கரூர் ஆறில் காவிரி ஆறு ஓடி கொண்டிருக்கிறாங்க. மக்கள் அனைவரும் சித்தர் சமாதி, ஞானிகள் சமாதி, மலைகள், கோயிலுக்கு எல்லாம் போயிட்டுருக்காங்க. எங்கே போனாலும் எதையும் எந்த விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. குரு இல்லா வித்தை குருட்டு வித்தை, குரு இல்லா வித்தை பால் என்று சொல்லுவாங்க. சித்தர் என்பது யார் அப்படின்னா, ஒருத்த பிறப்பும் போது யாரும் நல்லவளாக கரெக்டாக பிறப்பதில்லை. ஒரு குரு கிடச்சி அந்த நிலைக்கு வந்து அதன் மூலியமாக அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி வராங்க. சித்தருடைய விளக்கம், சித்தத்தில் இருந்து உருவாகும் எண்ணங்களை அடங்க செய்பவர் சித்தர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்போ எண்ணம், எண்ணத்துக்கும் மூச்சுக்கு கனெக்ஷன் இருக்குது. மூக்கில் காற்று வரலைன்னா எண்ணம் இல்லை. அப்போ அந்த நிலைக்கு யார் வர்றார்களோ அவங்களே சித்தர்கள், அவங்களே யோகிகள், ஞானிகள் என்று நாம் அழைக்கப்படுகிறோம். அப்போ ஒரு கோயிலோட இப்போ இது வந்து விஞ்ஞானம், விஞ்ஞானபூர்வமாக என்ன கண்டுபிடிச்சிருன்னா, ஒரு கோயிலில் கருவறையிலும் சித்தருடைய ஜீவ சமாதியிலும் பிரெயின் வேவ்ஸில் ராமா, பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டான்னு இருக்குது. அது டெல்டா பிரெயின், தீட்டா டெல்டா பிரெயினில் வேவ்ஸ்னு கண்டுபிடிச்சி விஞ்ஞானம் சொல்லியிருக்காங்க. நாம் நம்மளுடைய வாசியோக பயிற்சியில் அர்த்தனா ரீசா பிரணவ தீட்சை அப்படின்ருக்க அந்த பயிற்சியில் நீங்கள் ஒரு முறை அப்படின்னு சொன்னால் போதும், அந்த நிலைக்கு வந்துடுவோம். அப்போ நாம் சித்தர் ஞானிகளுக்கு தகுதியாயிரும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சகஜ சமாதியும் அனைவரும் நிர்விகல்பு சமாதி ஆகலாம். கரு குரு சிம்மத்தை சொல்லித்தரும். ஆன்மாவை தூண்டியதற்கான தூண்டு சக்தி இன்னும் ஆன்மாவிடம்தான் வர வேண்டியுள்ளது. யாவுடைய ஆன்மாவிலிருந்து
எத்தனை துண்டு வழிகிறதோ அவர் தான் குரு ஆவார். அப்போ ஆன்மா என்பது, ஆன்மா என்பது பரிசுத்தமானது. அந்த ஆன்மா பல கோடி ஜென்ம அழுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. அந்த அழுக்குகளை சுத்தம் செய்ததான் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு கலக்கும். அந்த கலக்கூடிய ஒரு சக்தி தான் வாசி யோகம், அர்த்த வாசி பரணா தீட்சை. கருபூர்சத்து நேரத்தில் சகஜ சமாதி நிர்விகல்ப சமாதி கற்றுத்தரப்படுகிறது. ஒரு கோயிலில் கருவையிலும் சித்தோட ஜீவ சமாதியிலும் தீட்டா டெல்டா பிரைன் வேவ்ஸ்னு இருக்காங்க. அப்போ அந்த வேவ்ஸ் வந்தால் மூக்களை காற்று வராது. அந்த நிலைக்கு நாம் சொல்லித்தரோம். கருபூர்சத்து மையம் 790 463 80 79.